விரைவு செய்திகள். பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற்றது. இப்போட்டியை இன்று காலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அலங்காநல்லூர் மண் வீரம் நிறைந்த அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய மண்ணாகும் என்று அவர் தெரிவித்தார். சுமார் 800 காளைகளும் 600 மேற்பட்ட இளைஞர்களும் இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்றனர். பொங்கல் பண்டிகையின் ஒரு பகுதியான காணும் பொங்கல் இன்று மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் கடற்கரைகள் மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு தடை விதித்துள்ளதால் காணும் பொங்கல் கொண்டாட்டம் சற்றே குறைந்து காணப்பட்டது. எனினும் இல்லங்களில் இருந்தபடியே மக்கள் காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். சக்ஷம் என்ற மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது. பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் தருண் கபூர் இந்த இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். தூய்மை எரிசக்தி தொடர்பாகவும் அவற்றை அதிக அளவில் பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது.